தயவு செஞ்சு கல்யாணமே பண்ணிக்காதீங்க. நான் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டீங்க. இப்ப ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா எல்லாரும் போய் பாக்கலாம். ஆனா நல்லா இல்லைன்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, நம்ப மாட்டாங்க. போய் பாத்துட்டு வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொன்னாதான் ஒத்துப்பாங்க. அதனால இப்ப நான் கல்யாணம் பண்றது வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பண்ணிக்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு ஏன்டா பண்ணணும் அவஸ்தப்படி. எனக்கு பொண்ணுக்கு ராசி இல்ல. காரணம் என்ன சொல்றது, 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. ஆனா நம்ம எப்போ கல்யாணம் பண்றோமோ அன்னைக்கு நம்ம சுதந்திரம் பறி போயிடும். அந்த மாதிரிதான் கல்யாணம் எல்லாரும் சொன்னாங்க, பண்ணாதரா பண்ணாதரானாங்க. தெரியல, சரி பண்ணிதான் பாப்போமே பண்ணேன். ஒரு வாட்டி பண்ணதே போதும்னாச்சு. எந்த வயசுலயுமே கல்யாணம் பண்ணலன்னா சுதந்திரமா சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம். தமிழ்நாட்டுல இதெல்லாம் கேட்பாங்களான்னு தெரியல. நல்லது சொன்னா யாரு கேக்குறா? இப்பெல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தாடி கூட வளர்த்துலாம். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புள்ள குட்டிங்களை வளர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால 10 ரூபா கொடுத்து சேவிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேங்க்ல 10,000 ரூபாய் போட்டு சேவிங்ஸே பண்ண முடியாது. அதனால தயவு செஞ்சு கல்யாணமே பண்ணிக்காதீங்க.